ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிரச்சனை பிரச்சனை, இந்த பிரச்சனையின் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. சமயத்தில் இந்த பிரச்சனை உன் மன அழுத்தத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை வெறுப்படைய செய்து விடுகிறது. உண்மைதானே? ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அந்த தீர்வின் வழி உன் சாயப்பாக்குத்தான் தெரியும். பிரச்சனை என்பது பூட்டு போன்றது. அதை திறக்கும் சாவி உன் சாயப்பாவின் கைகளில் தான் இருக்கிறது. எனவே உன் சாயப்பாவை மனப்பூர்வமாக நம்பினால் உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்தால் மழை போன்ற பிரச்சனைகளையும் காற்றாக பறந்து மறைந்து போக செய்திடுவார் என்று நீ நம்பு தங்கமி. வளமான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நாளை அது ஆரம்பமாகிவிடும். 12/12/23 உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும். என்னிடம் ஆனந்த கண்ணீரோடு ஓடு ஓடி வருவாய் நன்றி சொல்வதற்கு. செல்வமே, நீ யாரை தேடுகிறாயோ அவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள். இது போதுமே உனக்கு. நீ கஷ்டப்பட்டதை எல்லாம் வீணாகாது, அது நிறைவை தரப்போகிறது. உனக்கு மன நிம்மதியாக மாற்றப்போகிறது. உனக்கு இனி அதிர்ஷ்டந்தான். பிரச்சனையை கடந்து வந்து விட்டாய். 100% நடக்கப் போகிறது. நீ நினைத்தது அனைத்தும் 12/12/23 உன் காத்திருப்பு நாட்கள், அதாவது நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இப்போது உனக்கு புது நம்பிக்கை பிறந்து விட்டதா? உன் அழுகுரலும் புலம்பலும் பார்த்து சீரடியிலிருந்து உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்து உனக்கு அதிர்ஷ்டத்தை 12/12/23 நிறைவேற்றி வைத்து விடுவேன். மிகப்பெரிய மங்கள செய்தியை எதிர்பார்த்தவர்களுக்கும் கொண்டு வருகிறேன். சந்தோஷமாக பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல தீர்வே கிடைக்கும். விரைவில் உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது. நான் அதை நடத்தி வைப்பேன். உனக்கு இனி பண கஷ்டமே வராது, மன கஷ்டமும் இருக்காது. உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில் என்றுதான் சொல்லணும். உன் போராட்டம் நிறைந்த வாழ்வில் உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இன்றோடு நீ பட்ட கஷ்டங்கள் முடிவடைந்துவிடும். இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கி 12/12/23 அனைத்தும் உனக்கு நடந்துவிடும். அப்போ இனி உனக்கு பொற்காலம்தான் சொல்கிறேன். நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வித திறமை இருக்கிறது. எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதே நிதர்சனம். செல்வமே, இதுவரை தோல்விகளை மட்டுமே கலங்கி கொண்டிருந்த உனக்கு உன் சாயப்பா அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ எதிர்பார்த்தது இதுதானே? இனி தடையின்றி திருமணம் நடக்கும். இனி நடக்கப் போவதை எல்லாம் பார்த்து வியக்கப் போகிறாய். இனி வரும் விடியல் அனைத்தும் கண் விழித்து எழும்போதே நல்ல செய்திதான் கேட்பாய். என் பிள்ளைகள் அனைவருக்கும் உங்கள் சாயப்பா நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுக்க போகிறேன். அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். படியேறி வந்து விட்டேன். வாக்கு தவற மாட்டேன் செல்லமி. நீ படும் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகட்டும். அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது. தட்டிவிட்டு விடாதே. நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாக போகிறது. என் மீது நீ கொண்ட பக்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை அல்ல பேரானந்தத்தை தர செய்ய போகிறது. இனி ஒவ்வொரு விடியலும் உனக்கு நல்லதாக இருக்கும். சந்தோஷமாக இரு. எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஆனந்த கண்ணீரோடு நிச்சயமாக என் ஆலயத்திற்கு நன்றி கூற ஓடோடி வருவாய். செல்வமே, நீ பாசத்திற்காக இயங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்க முடியவில்லை என்னால். உனது ஏக்கம் எனக்காக உன் சாயப்பாக்கு மட்டுமாக இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, யாரும் நிரந்தரமில்லை. பெற்ற தாய் தந்தை மனைவி கணவர் குழந்தைகள் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குரு நான் மட்டுமே.
அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரி சமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். இன்பத்தை கொண்டு ரொம்பவும் பரவசம் அடையாதே, அதே போல் துன்பத்தை கண்டு ரொம்பவும் துவண்டு போகாதே. உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதல் கஷ்டமாகத்தான் இருக்கும். நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன். குழப்பம் வேண்டாம், தீர்வு என் கையில் தான் உள்ளது. நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் கிடைக்கும். நான் உன்னை ஒரு கவசம் போல் காத்திட்டு உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன். நீ நலமோடு, நீ சுகமோடு, நீ அன்போடு, அறிவோடு, செல்வத்தோடு, வளமோடு வாழப்போகிறாய். உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு தரப்போகிறேன். இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும். உன் சாயப்பாதை பார்த்து மகிழ்ச்சி அடையப் போகிறேன். அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள். உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். உன் முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது. இன்றைய நாள் துவங்கும் போதே இது நமக்கு நல்ல நாள் என்று தொடங்கிப்பார். உனக்கு அன்றே அனைத்தும் பாசிட்டிவாகத்தான் நடக்கும். உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள். பார்த்து கொண்டே இரு. உன் சாயப்பா சொல்வது நிச்சயமாக நடக்கும். எது உனக்கு தேவையானதோ அதை உன் கையிலும் உன்னிடமும் கிடைக்குமாறு செய்வேன். உன் தேவை என்னன்னு தான் எனக்கு தெரியுமே. உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது. உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் என் கையில் தான் உள்ளது. அத்திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றுவேன். உன் பணப்பிரச்சனை தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன். இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையும். வருத்தப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்த தடைப்பட்ட சுபகாரியம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. உன்னை சூழ்ந்துள்ளவர்கள் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகி இரு. எச்சரிக்கையோடும் இரு, பயப்படக்கூடாது. நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார். என் ரூபத்தில் உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுக்கப் போகிறேன். சந்தோஷம்தானே? எக்காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. சரியா? உன் சாயப்பா கூறுவதை கேட்பாய்தானே? நல்ல நேரம் வந்துவிட்டது. தைரியமாக இரு, கலங்காதே. புலம்பலை விட்டுவிடு, அழாதே. எந்த சூழ்நிலையிலும் அழுதால் கோழை என்பார்கள். துணிந்து நில். வெற்றிதான் உனக்கு. நீ மென்மேலும் முன்னேற சிறப்பாக வாழப்போகும். என் பிள்ளையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன். தங்கமே, 12:12:23க்குள் நல்லது நடக்கப் போகிறது. உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறப் போகிறது. நீ நினைத்த காரியம் கைகூடப் போகிறது. நல்ல காரியம் நடக்கப் போகிறது. சுபமங்கள செய்தி உனக்கு வரப்போகிறது. உன் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியில் பூரிப்படையப் போகிறாய். உன்முகம் மலரப் போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.